13 இயர்ஸ் அதான் வந்து வேர்ல்டில் உள்ள அத்தனை கிரேட் டைரக்டர்ஸ் படத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது இந்த சினிமா மீடியம்ங்கிறது எவ்வளவு மகத்தான ஒரு மீடியம். இதை நம்ம யாரும் கற்றுக் கொடுக்கல, சொல்லவே இல்லையே. இன்னும் எவ்வளவோ டீப்பாக ட்ராவல் பண்ணியிருக்கலாமே சினிமாவில், எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன எவ்வளவோ பார்த்துருக்கலாமே. இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன், நமக்கு வந்து சினிமாவில் கிரேட்னஸே நமக்கு யாரும் புரிய வைக்கலை. நான் மேலோட்டமாக நம்ம சினிமாக்களை பார்த்துட்டு இது உண்மைக்கு புறம்பாக இருக்கேங்கிற மாதிரி, என்னுடைய கதைகள்லாம் அமைஞ்சது என்னுடைய படங்கள் அதுக்கேற்ற மாதிரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ டிட் மை ஜாப். சார், இந்த நெஞ்சத்தை கில்லாத படம் பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் முதல்ல இயக்கி கதை எழுதிய ஒரு படம். முதல் வெர்ஷன் வேற வெர்ஷன் ஸ்டோரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி அது ஓகே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வி ஆர் கோயிங் டு பாம்பே, அந்த ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தேடணும். அது பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு. அதான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கல்கத்தா டெல்லி பாம்பே அவங்களாம் முதல்ல ஃப்ளைட்டாக எல்லாம் வந்துட்டாங்க, இங்கே வந்தாங்க. இந்த பாம்பேக்கு முன்னாடி ஸ்பெஷலே எங்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, நம்ம அங்கே போய் கொஞ்சம் ஆரம்பில் பார்க்கலாம் அப்படிங்கும்போது. நாங்கள் அங்கே சன் அண்ட் சன்னு ஒரு ஹோட்டலில், நானும் கௌரி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கௌரி சங்கர்னு ஒரு தங்கியிருந்தோம். அப்போது அதுக்கு முதல் நாள் யாரோ பார்த்தோம், போனோம் வந்தோம். ஆர்டிஸ்ட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுடைய தம்பி மகன் இப்படிலாம் இருக்காங்க, இப்போ நம்ம ஃபீல்டில் இருக்கிறது போலது. ஸோ நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேறு. இதுக்கிடையில் நான் வந்து எனக்கு பொருத்தமான ஆள் தான், வேணும் வேணும் வேணும்ன்ட்டு நான் மனசில் எப்படி வாதமாக இருக்கேன். இப்போது ஒரு சடன் சேஞ்ச் ஏற்பட்டு போச்சு. ஒரு நாள் மார்னிங் வந்து 3 டேஸ் ரொம்ப தங்கியிருந்தோம், செகண்ட் டே நினைக்கிறேன், தேர்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணால் இட் வாஸ் சி ஃபேஸிங் ரூம், என்னுடைய ஹோட்டல் ரூம். ஒரு கேள் தூரத்தில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க, ட்ராக் சூட் மாதிரி போட்டுட்டு. பார்க்கும்போது திடீர்னு யோசனை தோணுச்சு, பாவம் இன்றைக்கி ஹெல்த்துக்காக வேண்டி ஹாப்பினஸுக்காக வேண்டி இன்றைக்கி இந்த கேர்ள் ஓடிட்டுருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் எதத்துக்கெல்லாம் இந்த பெண் ஜென்மம் ஓட வேண்டியது இருக்கு நீங்கள் இல்லையா? டைவர்ஸ் கேட்டு இதுக்கு ஓடுமா, கோர்ட்டுக்கு ஓடுமா, இல்லை புருஷனுக்கு பிள்ளைக்க முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஓடிக்கிட்டுருக்குமா? இஃப் ஷீ இஸ் மிடில் கிளாஸ் லேடி, எத்தனை வகையான ஓட்டங்கள் இருக்குது ஒரு தாய்க்கு இல்லையா, ஒரு பெண்ணுக்கு வந்து ஆஃப்டர் த மேரேஜ். ஹலோ சார், எப்படி ஓகே மாட்டீங்களா? ரிவர்ஸ் ஆர்டர்ல நீங்க ஸ்டேட் சாம்பியன் என் கூட பந்தயத்துக்கு வரீங்களா? நீங்க ஸ்ட்ரெயிட் ஓடி வந்து ஜெயிக்கலாம் சார். அப்புறம் நம்ம கேர்ள் தலைவுக்குற தண்ணியில விழுந்ததுல காது அப்சட்டா? கால் நொண்டி ஆகி கூட உனக்கு இன்னும் திமிரு போலயே. இப்ப நான் பதிலுக்கு ஒன்னு என்னடான்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? ஹலோ சார், குட் மார்னிங். கால் எப்படி இருக்கு? இவர் யாரு உங்க தோஸ்தா? அவங்க ஏன் அழுதுட்டு இருக்காரு? ஹலோ, யூ லுக் வெரி ஸ்மார்ட். தேங்க்யூ. என்ன சார் கோபமா இருக்கீங்க?
இப்ப தெரிஞ்சுக்கோங்க, கேர்ள்ஸ் நான் இலக்காரமா நினைக்கூடாது. சாரி, யுவர் குட் நேம் ப்ளீஸ்? கிருஷ்ணா. ஷார்ட்டா கீச்சின்னு கூப்பிடுவாங்க. மிஸ்டர் கீச், இப்ப எல்லாம் இந்த ஆளு கால் நோடுறாரு, ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு தனியா சொல்றேன் மிஸ்டர், இனிமேயும் மனசுல கோவத்தை வச்சுக்காதீங்க. எல்லாம் சரி சரியா போச்சு, வழக்கம் போல ஓடிட்டு இருங்க. ஏன்னா எனக்கும் கம்பெனி வேணும் இல்லையா? ஓகே பாய் மிஸ்டர் கீச். அதே போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்டா முடிக்கிறதுக்குள்ளே இந்த அவுட்லைன் உருவாயிருச்சு எனக்கு, கதை உருவாயி. அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அன்னைக்கு வெளியே போறதுக்காக என்னை கூப்பிட்டு போறவங்க வந்தவர்கிட்ட கொஞ்சம் உட்காருங்க, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணல, யாரை என்ன பார்த்தேன் எப்படி உருவாச்சுன்னு சொல்லலை, ஒரு அவுட்லைன் சொல்கிறான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெஞ்சத்துக்கள் அதில் இல்லாத படத்துடைய கதை இருக்குது பார்த்தீங்களா, சுகாஷினி ஃபஸ்ட்டில் ஜாகிங் போகிறது, பின்னால் புருஷனை தேடிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு ஓடுறது, அப்போ இன்டர்கட் பண்ணுவேன் அந்த கல்யாணத்துக்கு முன்னால் ஜாகிங் போகிற அந்த ரன்னிங், இப்போ போகிற ரன்னிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சார் வரலா சார் கதை அப்படின்னாரு. சார் ஒரு காரியம் பண்ண முடியுமா அது? இது இப்படி உருவான கதை, ஒரு 15 நிமிஷம் 20 மினிட்ஸுக்குள்ளே உருவான கதை இது. திரும்பவும் நான் கதையை நான் வந்து உங்கள் ஃபேமிலிட்ட ஓகே வாங்கி எப்போ சார் நான் வந்து நான் படம் எடுக்க முடியும், இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை சார், நான் ஃபோன்லேயே பேசிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்கன்ட்டு வெளியே போனார். இங்கே உள்ளவங்கள்ட்ட பேசி சூப்பர்வைசர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேசிட்டு ரொம்ப கதை ரொம்ப நல்லா இருக்குது, எப்படி இப்போ நம்ம சம்பிரதாயம் எப்படி திருப்பி வந்து பேசணுமா இல்லை என் வாத்தில் உங்கள் நம்பிக்கை இருக்கானோடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதை விட அந்த கதையோடு இந்த கதையோட பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ, அப்புறம் டைரக்டரும் ஃபீல் பண்ணுறப்போ தென் கோ அஹெட் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் அந்த கதை உருவானது. கதை உருவானது காதத்தில் காதல் கண்ணம்மா, பூங்காதத்தில் காதல் கண்ணம்மா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து பெரும்பாலும் லிட்ரேச்சர் படிக்கிறோம் இல்லையா, எப்போவுமே இந்த மனசும் கண்ணும் வேட்டையாடிக்கிட்டே இருக்கும் கேரக்டர்ஸை, கதைகளை தேடிக்கிட்டே இருக்கும். அது இன்றைக்கி பேப்பர் படிக்கிறோம், இன்றைக்கி வெளியே போகிறோம், 4 பேரை பார்க்குறோம், 4 இன்சிடென்ட்டை கேள்விப்படுறோம், போகிறோம் வர்றோம், எப்போவுமே நம்ம கண்ணில் படுறது பூரா கதையாகவே தெரியும், கேரக்டர்ஸாகவே தெரியும் அது, புரியுதுங்களா? ஸோ இப்போ என்னால் வந்து எனக்கு ஒரு பத்திரிகையில் பெர்மனெண்ட்டாக நிறைய இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் வாங்கி என்கிட்ட எழுத சொல்லுவாங்க, எழுத சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு எனக்கு ட்ரம் கார்டு மாதிரி, தே வில் சென்ட் ஒரு மீனிங்ஃபுல் ஃபோட்டோகிராஃப்ஸ். பார்த்தோம், ஐயோ என்னவோ மனசு பண்ணுது, என்னவோ கதை, ஏதோ கதை இருக்கிற மாதிரி தெரியுது, இது ஏதாச்சும் அழகாக கதை சொல்லாமே அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை வச்சு தொடர்ந்து கதை எழுதினேன் அந்த பத்திரிகைக்கு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, இது எம்மா யதார்த்தமாகவும் இருக்கும் அந்த கதை. ஸோ அதுபோல் நல்ல ஓவியங்கள், மீனிங்ஃபுல் பெயிண்டிங்ஸ், ஆர் மீனிங்ஃபுல் ஃபோட்டோகிராஃப்ஸ், மீனிங்ஃபுல் பீப்புள் பார்க்க யாரை பார்த்தாலும் கூட
நம்ம வந்து ஒரு நல்ல கதை உருவாக்கலாம். அது எனக்குலாம் அது ரொம்ப ஈஸியான ஒரு ஆர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சாசனம் படம் எடுத்தீங்க, அதில் வந்து செட்டிநாடு மக்களுடைய கலாச்சாரத்தை வந்து அதன் பெருமைகளை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பீங்க. அதனுடைய தாக்கம் எதை பார்த்து உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு உண்மையில் வந்து இன்னொருத்தர் நல்லா இருக்கிறப்ப தான் நம்ம சந்தோஷமாக இருக்கு இல்லையா. மனுஷன் அப்போ தான் இருக்கணும். ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தாலும் இங்கே வேதனை பண்ணணும். ஐயோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, என்ன பண்ணலாம் இவங்களுக்கு, பண்ண முடியாட்டாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும் இல்லையா. அப்படி ஒரு மனோபாவம் என்ன ரொம்ப பெரிய மனுஷனாக நினச்சிடாதீங்க. ஸோ நான் வந்து எங்கள் அம்மா இப்போ அழகாபுரி அங்கே இருக்காங்க ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட். ஸோ நான் லீவுக்கு அங்கே போவேன். சார் நான் படிக்கிற காலத்துலேருந்தே செட்டிநாடு, இப்போ உங்களுக்கே தெரியும், அரண்மனை வீடுகள் இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி கட்டுற வீடும் மறுநாளே விழுந்து போகுது எல்லாம், புல 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 புலப்புன்னு சீட்டு கிட்ட மாதிரி இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அன்இமேஜினபிள், அப்படி எல்லாம் அரண்மனைகள் தான் வீடுகள். அந்த வீடுகள் என்ன ஆகுது காலப்போக்கில், அந்த வீடுக்கு உரிமையானவங்க அவங்க யங்ஸ்டர்ஸ் ஆகிடுவாங்க. இன்றைக்கி உள்ளவங்க அவங்க இங்கே எங்கேயாச்சும் பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க, வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு போயிடுவாங்க. அங்கே வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு ஓல்டு மேனோ, ஒரு ஓல்டு கப்பலோ, இல்லை தாத்தா பாட்டியோ ஒரு சின்னோண்டு ரூமில் ஒரு ஓரமாக சமைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த வீடு கூட பராமரிக்கப்படாமல் இருக்கும். அதில் என்ன கொடுமை என்னென்னா, இப்படி பல வீடுகள் கேட்பாரட்டு யூஸ் இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா. அதெல்லாம் அங்கே உள்ள வியாபாரிகள் வந்து கரைச்சி 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 அந்த ஹவுஸ் ஓனர்ஸு அந்த அரண்மனை ஓனர்ஸில் கரைச்சி திருச்சி விற்கிறதும்பாங்க. இந்த வெள்ளை எல்லாம் பர்மா தேக்கு எல்லாம் பளிங்கு எல்லாம், ஐயோ அப்படி காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க ஃபேக்காக பண்ணதை வச்சுட்டு அவங்கள ஒரிஜினல் இதை கொண்டு போடுவாங்க. நிறைய கலைப்பொருட்கள் இருக்கும் அந்த அரண்மனையில் ஒவ்வொரு வீட்லேயும், எல்லாத்தையும் பேசி பேசி கரைச்சி 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 கரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடும். அப்படியே என்னமோ ஒரு விதவை கோலத்தில் நிற்கும் அந்த வீடு. அதெல்லாம் பார்த்து வைத்திருச்சலாக இருக்கும், ஐயோ கடவுளே எப்படி பறிப்போகுது. அதே செட்டிநாட்டில், அதே செட்டிநாட்டில் காரைக்குடி மார்க்கெட்லேயே இந்த திருச்சிக்கு விற்கப்பட்ட பொருட்கள்லாம் விலைக்கு வரும், வியாபாரத்துக்கு வரும். ஆல் ஓவர் இந்தியா, அப்ராடு கூட போகுது. நான் இங்கே ஷூட் பண்ணும்போதே ஜெர்மன்ஸ் பல பேர், அமெரிக்கன் சப்ளை பேர் வந்து இந்த இந்த வாயில் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்கு வாயில், அதெல்லாம் வந்து பல கோடிகளை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஈஸியாக அங்கே உள்ள டெம்ட் ஆகிடுறாங்களே, சும்மா தானே இருக்குது, வித்துருவோமே அப்படி நினைக்கும்போது, ஐயோ அந்த செட்டியார் கம்யூனிட்டியில் உள்ளவங்க இன்றைக்கி மினிஸ்டர்லேயும் இருக்காங்க, பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அவங்களாம் நினச்சாங்கன்னா இதெல்லாம் தடுக்கலாமே, காப்பாற்றலாமே. சொந்தக்காரர்களுக்கு அது தெரியாது, சொந்த தெரியுமா, தெரியும், எப்படியாச்சும் வர வச்சு பிடிச்சி தெரிஞ்சு தான் இதை நடக்குது. ஆமாம், அப்படிங்கும்போது எனக்கு வைத்தச்சலாக இருக்கும், ஐயோ கொடுமையாக இருக்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இது மைண்ட்லேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது சாசனம் வரும்போது அவங்களுடைய கிரேட்னஸ்ன்னு சொல்லணும், கல்ச்சர் அவங்களுடைய சொல்லும்போது இந்த பிள்ளை தத்தெடுக்கிற முறை வந்து ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். ஸோ அதை மையமாக வச்சுக்கிட்டேன், அது மையமாக வச்சுட்டு இந்த வீட்டை பிரித்து வைக்கிறதும்பாங்க. ஸோ அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நகரத்தார் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டேனே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நகரத்தார் கம்யூனிட்டியுடைய கல்ச்சரும் ரொம்ப பெரிய அற்புதமான கல்ச்சர், அது அவங்களுடைய விருந்தும் என்ன, யோயோ யோயோ ரொம்ப அழகாக இருக்கும். அரவிந்த் சாமி கௌதமி வச்சு எடுத்துருக்கேன். அவங்க கிரகன் சாமி எனக்கு என்எஃப்டிஎஸ் நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எடுத்தப்போ அதுவே என்னுடைய சினிமா அடுக்கில் பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு அகனி எனக்கு கொடுத்துருச்சு எனக்கு அது ஃபஸ்ட் டைம். ஏன்னா படம் வந்து 27 நாளில் முடிச்சுட்டேன் படத்தை ஷூட்டிங், ஆனால் படம் வெளிவரக்கு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் நான் அனுபவித்த மனோவேதனை எனக்கு தான் தெரியும். எனக்கு அது வரைக்குமே எனக்கு சினிமா ஃபீல்டில் வந்து வெற்றிகள் வந்து என்னை பாதித்ததும் கிடையாது, வெற்றிகள்னு சொல்லிட்டது. வெற்றி இன்னும் வந்தால் படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயித்தா அது பிலாங்ஸ் டு ஆல்னு நினைப்பேன். எல்லோருடைய கூட்டுமைச்சு தான் இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னா அது என்னுடைய வெற்றி மட்டும் இல்லை. எனக்கு கோவப்பட்டேன் கேமராமேன், நான் 1000 யோசிக்கலாம், கற்பனை பண்ணலாம், அதை நிஜமாக்கணும் இல்லையா, அது கேமராமேன். அப்புறம் அடுத்தடுத்த டெக்னீஷியன்ஸ், பொருத்தமான நடிகர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்துக்கான வெற்றிக்கு அடித்தளம். பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட்டு காஸ்டிங்,
பெஸ்ட் டெக்னீஷியன்ஸுடைய பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். ஆனால் படம் தோற்று போச்சுன்னா டைரக்டர் மட்டும்தான் பொறுப்பாளி. ஆனால் மனப்பூர்வமாக சொல்ல வேணாம், இன்னொரு ப்ரொடியூசரை தேர்ந்தெடுக்கிற முறையில் நான் தப்பு பண்ணியிருக்கணும். நல்ல ஸ்டோரி தேர்ந்தெடுக்கல, அப்போது நல்ல ஸ்க்ரீன் பிளே அமைக்கலை, நல்ல காஸ்டிங் இல்லை, நல்ல டெக்னீஷியன் இல்லை, நான் வச்சுக்கல. அது ஏன் தவறு தானே? அதனால தான் படம் தோத்துச்சுன்னு நான் சொல்லுவேனே தவிர, இல்லை இந்த படம் தோற்றுக்கு சீசன் காரணம், மழை சீசன் தப்போ, இப்போல்லாம் எல்லாம் இது எக்ஸாம் சீசன், யாரும் பசங்க வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லி தப்பிக்க மாட்டேன். ஒரு படம் வெற்றி அடைவதற்கான காரணம் என்ன சார்? ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி எப்பயாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற குறிஞ்சி மலர் மாதிரி நல்ல படங்கள் எப்பவாவது எட்டி பாக்குது அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன் சார் உங்ககிட்ட. நீங்க அதுக்கு பதிலும் சொல்லிட்டீங்க, படத்துக்கு வெற்றிக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு பின்னாருக்கு சமைக்கிறீங்க, சமையல் நீங்க சாப்பிடும்போது தெரியுது. அதுல எவ்வளவு நீங்க சேர்த்திருக்கீங்க நீங்க இல்ல அந்த சமையல்ல? அதெல்லாம் இல்லைன்னா குழம்பும் இல்லை, சாம்பாரும் இல்லை இல்லையா? உணவுப் பொருளே சொல்றது சாப்பிட முடியாது. அது எவ்வளவு கலக்குறீங்க நீங்க? அது சமைச்சு சமைச்சு பக்குவப்பட்ட ஒரு நல்ல சமையல் வரும். பழக்கப்பட்ட ஒரு டைரக்டர் எல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல பொருள் இல்ல சில சமயம் அதான் வேடிக்கை. பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து இப்ப நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன், இப்போ எங்கள் அம்மாவோ என் ஒய்ஃபோ இன்றைக்கி ஈவினிங் ஒருத்தர் வர்றாங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றாங்க அப்படின்னா காலையிலேருந்து ப்ரிப்ரேஷன்ஸ் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒன்றுக்கு 3 பேர் கூட வச்சுக்கிட்டு எல்லாம் சமைச்சு முடிப்போம். முடிச்சு சாப்பிட்டு நைட்டு டின்னர் வரும்போது யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அவ்வளோ தான் போச்சு. அதே சமயம் சில சமயம் சம்டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு விருந்தாளி வருவாங்க வீட்டுக்கு, அப்போது நம்ம நிச்சயம் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம், ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும், அவசரத்தை ஏதோ படப்படாத சாப்பிடுங்க சாப்பிடுங்க டக் டக் டக்னு வச்சுட்டு குழம்பு வைப்பாங்க, அற்புதமாக இருக்கும். ஆமாம் சார், ஒரு கவிதையில் கவிஞர் வாணி அவர்கள் சொல்லுவாங்க, மகேந்திரன் அவர்கள் தொட்டா முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முள்ளா மலரா சார்? மற்றவங்களை குத்திருக்கீங்களா இல்லை அன்பால் அரவணைச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்போ டைரக்டர்ஸ் அப்படின்னால இயக்குனர் அப்படின்னாலே பாருங்க, கதாநாயகன் கதாநாயகிகளாம் ஒரு அடி போடுவாங்க இல்லைன்னா திட்டுவாங்க சரியா பண்ணலன்னா அப்படின்வாங்க, நீங்க எப்படி சார்? நான் தான் நீங்களே சொல்லிட்டீங்களே முள்ளு மலரம்ட்டீங்க, முள்ளையே மலராக்கும் போது முள்ள மலராக்குவீங்க, நீங்க முள்ள மலரான்னு சொல்லலையே. நிச்சயமா யாருக்கும் முள்ளு இல்லை, மென்மையான மலர் தான். அப்படி எடுத்துங்களே, உங்களை பார்க்கும்போதே தெரியுது சார். சார் அதுக்கப்புறம் ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜானி படத்தில் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த ஸ்ரீதேவி அம்மா நடிக்கும் போது ரஜினிகாந்த் வந்து பார்த்துட்டு அவர் என்னம்மா இந்த அம்மா இப்படி நடிக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு என்னால் ஈக்குவலாக நடிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அது உண்மையாக சார்? அது உண்மைதான். அது குறிப்பாக அதில் வந்து ரஜினி அண்ட் ஸ்ரீதேவி ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது. அதில் 2 ரஜினிஸ், ஒன்று ஒரு பார்பர் ரஜினி ஒருத்தர் வருவார், இன்னொருத்தர் ஜானின்னு சொல்லிட்டு வருவார். ரஜினி ரெண்டு கேரக்டர் பண்ணார், வித்யாசாகர் ஜானி, ரெண்டு பேரும் ரெண்டு கேரக்டரும் அற்புதமாக பண்ணார். ஒரு குரூஷியல் ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் பெரிய க்ரைம் கமிட் பண்ணுறாங்க, ரெண்டு ரஜினியில் அந்த பார்பர் ரஜினி வந்து ஹி ஹில்ஸ் டூ போய்க்குள்ள அந்த சார்ஜ் இவர் மேலே வந்து விழுந்தபோது அந்த ஜானிங்கிற ஒரு பேர். அதுக்கப்புறம் வர ட்ராமாவில் பிற ரெண்டு பேருமே வந்து ஸ்ரீதேவியை மீட் பண்ணுவாங்க. முதல்ல ரஜினி ஸ்ரீதேவி பார்த்திங்கன்னா அவங்களுடைய காம்பினேஷனில் வர சீன், தென் வித்யாசாகருங்கிற பார்பர் அண்ட் ஸ்ரீதேவி காம்பினேஷனில் வர சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக. அதாவது நான் எதிர்பார்த்ததை விட இதுக்கு முதல் காரணம், அப்புறம் நிறைய அனலைஸ் பண்ணுவேன், ஏன் இன்றைக்கு வரைக்கும் இதெல்லாம் அந்த சீனை பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதில் வந்து ரஜினி சார்கிட்ட வந்து இவங்க மேரேஜ் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஸ்ரீதேவி, அவர் ரொம்ப அன்னீசியாக எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவார் ரஜினி சார். அந்த பர்டிகுலர் சீனை வந்து நான் எழுதிட்டேன், ஓகே நைட் 11:30 நம்ம நாங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் செட்டில் எப்போவுமே எல்லாருமே சைலண்ட்டாக இருப்பாங்க, அது நான் யார்ட்டையும் சைலன்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, எல்லாம் வாய்ஸ்லேருந்து
கேமரா அசிஸ்டண்ட் கேமரா எல்லாம் அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்க செட்டில். அவங்க எப்படி பண்ணுறாங்க பார்க்கணும் அப்படின்றே இருப்பாங்க. நான் முதல்ல ஒரு ஷார்ட் எடுத்தாலே அவங்கள்ட்ட போய் கேட்பேன், அசிஸ்டன்ட்ஸ் ஏன் அசிஸ்டன்ட்டை கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் கேமரா அசிஸ்டண்ட் ப்ரொடக்ஷன் பாய்ஸ் இப்படி பண்ணாலும் சேப்பான். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு ஆன்சர் பதில் சொல்ற படத்தை பார்த்து தீர்ப்பு சொல்ல போகிறோம். ஸ்ரீதேவியுடைய அது முத முதல்ல பார்த்தீங்கன்னா புடவை முழுசாக பூட்டிக்கிட்டு லதா மங்கேஷ்வர் மாதிரி அவங்க இன்னைக்கு பார்த்தா ஒரு பேர்ல் மாலை மாதிரி போட்டிருப்பாங்க, அவ்வளோ சிம்பிள் அவ்வளோதான். கையில் ஒரு வளையல் நம்ம இருக்கும், அது அதில் கொஞ்சம் பூ வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். பாந்தமாக இருக்கும். அவங்க வந்து நம்ம எழுதி கொடுக்கறது நான் எதிர்பார்க்கறது பெரிய விஷயமே இல்லை, எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக அதை வந்து கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ரெண்டு பேரும் அநியாயமான ஆர்டிஸ்ட். இந்த ஸ்ரீதேவியும் ரஜினி சார் இருக்காங்களே, அவ்வளோ அற்புதமான ஆர்டிஸ்ட். எதிர்பார்த்து நம்ம டைலாக் படிக்கும்போது அந்த மாடுலேஷனோடு சேர்த்து எப்படி எக்ஸ்பிரஷன் வந்தால் நல்லாயிருக்கும்னு சும்மா சொல்லி பார்த்துருவேன், நினச்சி காமிப்போம், நினச்சி காமிப்பேன் நான் படி படிக்கும்போது. நீங்கள் இப்படித்தான் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன், இப்படி பண்ணுறீங்க அப்படிமேன் இது இந்த டைலாக் பேசும்போது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா டைரக்டருக்குள்ளேயும் ஒரு நடிகன் இருப்பான்னு சொல்லுவாங்க, எல்லோரும் நடிக்க முடியுமோ அது வேறு விஷயம் அது. ஸோ நாங்கள் சொல்கிறது அப்படியே உள்வாங்கிட்டு பண்ணுறதில் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு சமயம் நீங்கள் சொல்கிறது போல ஒரு சமயம் அந்த மேரேஜ் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஸ்ரீதேவி, முதல்ல இவர் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டார். உடனே அவங்க வச்சுனா கோவம் வந்து போவோம், சார் இப்போ நான் கேட்க மாட்டேன் சார் உங்கள்கிட்ட, இதுதான் சார் நீங்கள் தான் சார் கடைசி ஆம்பளை, நான் படை தானே, என்கிட்ட என்ன கேரக்டர் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டீங்க போட்டிருக்கு, கேட்க மாட்டேன் சார் கேட்க ஐயோ நீங்கள் எப்படி பேசுனீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பின்னால் வந்து நான் உனக்கு மேரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார், என்னென்ன படப்படம்னு பேசுகிறீங்க நீங்கள், என்ன அப்படி இப்படி 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 அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டாங்க அந்த சீனில். வணங்குதுங்க, இனிமேல் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், என்னை பற்றி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்லை. இந்த நாய் ஊருக்கு முன்னால் பாடி படைக்கிறவ தானே, இவக்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனால் கேரக்டர் எங்கே இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்கள் ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம்.
அர்ச்சனா, நான் நினைக்காதது ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணங்க, போதும். இது வரைக்கும் யாருக்கிட்டயும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த நான் கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணங்க ப்ளீஸ் லிமிட். பக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? அர்ச்சனா, ஏன் இப்படி ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவசரப்பட்டு எந்த முடிக்கு வராதீங்க ப்ளீஸ். ஒண்ணே, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டன்னு சொன்னீங்க. கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த ஒரே இடம் குழப்பிட்டீங்க அர்ச்சனா. ஏன் ஏழுறீங்க ஏழுறீங்க? நீங்க எப்படி அழ வேண்டாம், எது கஷ்டமா இருக்கு? இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்னை விரும்பின ஒரே உயிர் அது நீங்க தான். இது யார் அதிர்ஷ்டம்? நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, நீங்க ஒண்ணும் தப்ப நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல, அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த வேலைங்களை முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா, ஆரம்பத்துல படபடாமல் பேசிட்டீங்களே, என்னை பத்தி தப்பா அது இது என்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நிக்கவேனா? ஏன் அப்படிலாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஏன்? எனியோ இவங்க அதிகமாக ஸ்கோர் பண்ண மாதிரி தெரியும் பண்ணிட்டாங்க ஸ்டேஜஸ். இவர் ரூமுக்கு வந்து புலம்புறாரு மனுஷன். எப்படி புலம்புறாருன்னா, ஒரு ஆனந்தத்தில் அந்த ஸ்ரீதேவி மேலே உள்ள மரியாதை, அவங்க ஆக்டிங் மேலே வச்சிருந்த ஒரு அந்த பார்த்து பரவசப்பட்ட நிலைமையில சொல்கிறார், என்ன சார் அவங்களை ஒன்றும் அவங்களை முந்தவே முடியலையே சார் இந்த சீனில். இப்படி சாப்பிட்டாங்கல்ல சார் சீனை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க சார், ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக போகிறான். ஒரு மனுஷன் ஒரு பெண் முன்னால் ஹெல்ப்லெஸ்ஸாக போய் அதுக்கப்புறம் தவிக்கிறது இருக்கு பாருங்க. என்ன இப்படி பேசிட்டீங்க, நான் அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க உங்களை. நீ இப்படிலாம் பேசிட்டீங்க, நீங்கள் படப்படாமல் பேசிட்டீங்களே அப்படிலாம் பேசும்போது. ஸோ அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணால் தான் ரொம்ப நல்லது, நல்லா இருந்துச்சு. பட் அவருக்கு வந்து சார் என்னால் சான்ஸே இல்லையே சார், கொஞ்சம் கூட முந்த முடியலையே, ஹார்ஸ் அப்படி பிறகுது அது ஸ்ரீதேவி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி வரைக்கும் நைட்டு அவர் தூங்கவே இல்லை. நாங்கள் முடிஞ்சு போகும்போதே 1:30-2 மணி சாப்பிட்டுட்டு அறுப்பேன். ஸோ அதுபோல் மற்ற ஆர்டிஸ்ட் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கும். நமக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம எதிர்பார்த்ததை விட அழகாக பண்ணி காட்டும்போது, இதுக்கு நேர்மாறான சில அனுபவங்களும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லாமே நம்ம குத்து மதிப்பாக சில பேரை செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி வார் உதிரிப்பூக்கள்